நமது ஸ்மார்ட்போன் தண்ணீரில் விழுந்துவிட்டால் தண்ணீரானது போனின் சார்ஜர் போர்ட், ஹெட்போன் போர்ட், ஸ்பீக்கர் கிரில், இயர்பீஸ் மற்றும் மைக் துளைகள், கேசிங்கின் இடைவெளி உள்ளிட்டவைகளின் வழியாக ஊடுருவி ஸ்மார்ட்போனின் உள்ளகத்தில் இருக்கும் சர்க்கியூட்டை ஷார்ட் சர்க்கியூட் செய்து செயலிழக்க வைத்து விடுகிறது. அவ்வாறு தண்ணீருக்குள் விழுந்து செயலிழந்துவிடும் ஸ்மார்ட்போனை மீண்டும் இயங்கச் செய்வது என்பது பெரும்பாலும் சிக்கலான காரியம் மற்றும் அதிக செலவு பிடிக்கும் விஷயம். எனவே ஸ்மார்ட்போனில் தண்ணீர் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லது வாட்டர் ப்ரூஃபிங் செய்து கொள்ள வேண்டும். சரி, 100% வாட்டர் ப்ரூஃபிங் திறன் கொண்டது என விற்பனை செய்யப்படும் ஸ்மார்ட்போன்களிலும் சார்ஜர் போர்ட், ஹெட்போன் போர்ட், ஸ்பீக்கர் கிரில் உள்ளிட்ட தண்ணீர் உட்புகுந்து செல்ல சாத்தியமான வழிகள் இருக்கும்போது அத்தகைய ஸ்மார்ட்போன்கள் மட்டும் பழுதாகாமல் இருக்க என்ன காரணம்? ஸ்மார்ட்போன்களில் எவ்வாறு வாட்டர் ப்ரூஃபிங் செய்யப்படுகிறது என்பன போன்ற சில தகவல்களை பற்றி இப்போது பார்ப்போம். நமது ஸ்மார்ட்போன்களை இரண்டு வழிகளில் வாட்டர் ப்ரூஃபிங் செய்யலாம். முதலாவது, பிசிக்கல் பேரியர்ஸ் எனப்படும் புறத்தடுப்பு பொருட்களை கொண்டு தண்ணீர் உட்புகாமல் பாதுகாக்கலாம். அதாவது ஸ்மார்ட்போனில் இருக்கும் சார்ஜர் மற்றும் ஹெட்போன் போர்ட்டுகளை போர்ட் கவரை கொண்டு மூடியும் மற்றும் சீம் சீலண்ட் எனப்படும் ரசாயன கலவையால் ஆன ஒருவித பசையை பயன்படுத்தி ஸ்மார்ட்போனில் காணப்படும் இடைவெளிகளை அடைத்தும் தண்ணீர் உட்புகாமல் தடுக்கலாம். ஆனால் இந்த முறை 100% பலனளிப்பதில்லை. மேலும் ஸ்மார்ட்போனின் இயல்பான இயக்கத்தை மட்டுப்படுத்தவும் வாய்ப்பிருக்கின்றது. வாட்டர் ப்ரூஃபிங்கில் இருக்கும் மற்றொரு முறை நேனோ கோட்டிங் செய்வதாகும். நேனோ கோட்டிங் செய்யப்பட்ட ஸ்மார்ட்போன்கள் மட்டுமன்றி பிறவித எலக்ட்ரானிக் சாதனங்களும் தண்ணீரை 100% எதிர்க்கக்கூடியவையாகவும், ஒருவேளை தண்ணீர் சாதனத்தின் உள்ளகத்தில் ஊடுருவிவிட்டாலும் பழுதடையாதவையாகவும் இருக்கின்றன. இது எப்படி சாத்தியமாகிறது? நேனோ கோட்டிங் என்றால் என்ன? நேனோ கோட்டிங் என்பது தண்ணீர், எண்ணெய், தூசிகள் மற்றும் துகள்களை தடுத்து நிறுத்தும் ஆற்றலுடைய ஓர் ரசாயன மேற்பூச்சாகும். நேனோ கோட்டிங் செய்வதால் ஓர் சாதனத்தின் மேற்பரப்பில் நிறம் மாற்றமோ அல்லது சாதனத்தின் செயல்திறனில் சுணக்கங்களோ ஏற்படுவதில்லை. வாட்டர் ப்ரூஃபிங் செய்யப்பட வேண்டிய ஸ்மார்ட்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனத்தை நேனோ கோட்டிங் இயந்திரத்தில் இருக்கும் வேக்கூம் சேம்பர் எனப்படும் ஓர் வெற்றிட அறையில் வைத்து மூடிவிடுவார்கள். பின்னர் அதனுள் வாயு நிலையில் இருக்கும் பாலிமரை செலுத்துவார்கள். வாயு நிலை பாலிமரானது எலக்ட்ரானிக் சாதனத்தின் அகத்திலும் புறத்திலும் ஓர் நுண்ணிய படலமாக ஒட்டிக்கொள்ளும். இந்த நுண்படலம் தண்ணீர், எண்ணெய் உள்ளிட்ட திரவங்கள் ஊடுருவி செல்ல அனுமதிப்பதில்லை. மேலும் இந்த நுண்படலமானது ஓர் தலைமுடி இழையின் அகலத்தில் 1/1000 தான் இருக்கும் என்பதால் நேனோ கோட்டிங் செய்யப்பட்டுள்ளதை கண்களால் காண முடியாது. நேனோ கோட்டிங் செய்யப்பட்ட சாதனங்களின் மேல் தண்ணீரை ஊற்றினாலும் தாமரை இலையில் பட்ட தண்ணீரை போல ஒட்டாது. ஒருவேளை ஸ்மார்ட்போனை தண்ணீருக்குள் போட்டு மூழ்கடித்தாலும் நேனோ கோட்டிங்கால் போர்த்தப்பட்டிருக்கும் உள்ளக பாகங்களுக்கு எவ்வித சேதமும் ஏற்படுவதில்லை. நேனோ கோட்டிங் இயந்திரங்கள் 2.5 முதல் 5 லட்சம் வரையிலான விலையில் கிடைக்கின்றன. இயந்திரம் வைத்துள்ள கடைகளில் உங்கள் ஸ்மார்ட்போனை கொடுத்தால் சுமார் 30 நிமிடத்தில் நேனோ கோட்டிங் செய்து தருவார்கள். அதற்கு கட்டணமாக சில 100 ரூபாய்கள் மட்டும் வசூலிக்கப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.